வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழொலியின் மற்றொரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 7ஆம் தேதி, 8ஆம் மாதம், 2021 சனிக்கிழமை காலை வேளையிலே சந்திக்கிறோம். இன்று மனசுரணி வழங்குகின்றார்கள் நெஸ்டமோல்டின் அனுசரணையோடு நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். முதலில் இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். நாடு மீண்டும் முடங்காது என்ற தலைப்பில் இழுநாடு பத்திரிகையினுடைய செய்தி இருக்கிறது. கோவிட் கட்டுப்பாடுகள் செயலணி அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நேற்றைய தினம் கோவிட் செயலணி கூட்டம் ஒன்றை கூடி இது தொடர்பான முடிவுகளை எடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததாகவே நாட்டை முடக்குவதற்காக பலர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். பயணத்தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இருந்த போதிலும் நாடு முடக்கப்படாமல் சில கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருமண நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 150 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மரண சடங்குகளில் 25 பேருக்கும் சகல அரச விழாக்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சில நடைமுறைகளை இருக்கிறார்கள் நேற்றைய கூட்டத்தின் போது. ஆனால் மரணமானவர்களினுடைய எண்ணிக்கையும் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கையும் நேற்றைய தினமும் அதிகரித்திருக்கிறது. 98 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கொரோனாவினுடைய மரணத்தால். ஆகவே இன்றைய இழுநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது நாடு மீண்டும் முடங்காது கோவிட் கட்டுப்பாடு செயலணி அறிவிப்பு என்ற ஒரு தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக மாணவர்கள், தொழிற்சங்கவாதிகள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள், சீருடை இல்லாத போலீசார் ஆட்களை கடத்துகின்றனர், நிறைவேற்று அதிகாரத்தின் கட்டளைக்கு அமைய நடக்கிறது சுமந்திரன் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதிபர் ஆசிரியர்கள் மேற்கொள்கின்ற தொழிற்சங்க போராட்டம் தொடர்பாகவே, அதிலே கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரம் தொடர்பாகவும், அது சார்ந்த ஏனைய சில செய்திகளாகவும் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விரிவான செய்தியாக அதை பின்பு பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் எடுக்கும்போது நாட்டை முடக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கும், அரசு நிகழ்வுகள் அனைத்தும் ஒத்திவைப்பு, இராணுவ தளபதி தெரிவிப்பு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் இழுநாடு பத்திரிகைகளை பார்த்திருந்த செய்தி நேற்றைய தினம் கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி எடுத்த முடிவு தொடர்பாகவே இதுவும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. காலிக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக கிளிநொச்சி மாவட்ட தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் கூண்டோடு விசாரணை தொடர்கிறது, டிஐடியின் வதை என்ற ஒரு செய்தி இன்றைய காலிக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாடு முடங்காது திருமணங்கள் மரணச் சடங்குகளுக்கான புதிய கட்டுப்பாடுகள் அமல் என்று சொல்லி இன்றைய காலிக்கதிர் மற்றும் உதயன் பத்திரிகைகளில் பார்த்த அதே செய்திதான் வலம்புரி பத்திரிகையிலும் இருக்கிறது. நேற்றைய கோவிட் செயலணியினுடைய கூட்டத்தை அடிப்படையாக கொண்டு பிரசுரித்திருக்கிறார்கள். இவை இன்றைய 5 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. இனி நாங்கள் விரிவான செய்திகளை நோக்கிச் செல்லலாம். வெள்ளைமை போல இன்றைய ஈழநாடு பத்திரிகையை முதலில் எடுத்துக்கொள்வோம். நாடு மீண்டும் முடங்காது கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி அறிவிப்பு, திருமண நிகழ்வில் அதிகபட்சமாக 150 பேர், மரணச் சடங்குகளில் 25 பேருக்கு அனுமதி, சகல அரச விழாக்களும் பிற்போடப்பட்டன. நாட்டை மீண்டும் முடக்காது உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை இராணுவ தளபதியும் தேசிய கோவிட் கட்டுப்பாடு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது கொரோனா வைரஸ் தொடர்பை இறப்புகள் மற்றும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியிருந்த இந்த நேரத்திலே வந்து கொரோனா தொற்று மிக வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தலைமையில் தேசிய கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டது. இதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களின்படி நாட்டை முடக்குவதில்லை என்றும் புதிய கட்டுப்பாடுகளை அறிவிக்கப்படுவதுடன் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதன்படி திருமண நிகழ்வு ஒன்றில் 500 பேருக்கு மேற்பட்ட இருக்கைகள் கொண்ட மண்டபங்களில் 150 பேரும், 500 பேருக்கு குறைந்த இருக்கைகள் கொண்ட மண்டபங்களில் 100 பேருக்கும் அதிகபட்சமாக கலந்து கொள்ள முடியும். இதேபோன்று மரணச் சடங்கு ஒன்றில் அதிகபட்சமாக 25 பேர் கலந்து கொள்ள முடியும். இந்த மாதத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்த அரச சேவைகள் அனைத்தும் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தினசரி வேலை கிடைக்கப்பட வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கையை முடிவு செய்யும் அதிகாரம் அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதே நேரம் அரச அலுவலர்களின் பணிகளை முன்னெடுக்க அத்தியாவசியமானவர்களை மட்டும் அழைக்குமாறு, அலுவலகங்களின் மேலதிக ஊழியர்களை வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறும் நிறுவன பிரதானிகளை இதனை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியும் சவேந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடு மீண்டும் முடங்காது கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி அறிவிப்பு என்ற தலைப்பிலே இன்று ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அது இருக்கிறது. மேலே இடம் பிடித்திருக்கும் செய்தியாக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்காவிடின் 2 வாரங்களில் நிலைமை மோசமாகும், பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை என்று சொல்லி அதன் செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. கடுமையான பயண கட்டுப்பாடுகளை மீண்டும் விதிக்காவிட்டால் கொரோனா வைரஸ் வேகமாக பரவும் என்று இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெரும்பாலான சுகாதாரத்துறை ஊழியர்களும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன கூறியிருக்கிறார். எதிர்காலத்தில்
கொரோனா வைரஸ் தொற்றுக்களின் இறப்புகள் மற்றும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதை வேகமாக அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கத்திற்கு மாறாக எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். அடுத்த 2 வாரங்களில் தினசரி நோய் தொற்றாளர்கள் அதிக எண்ணிக்கையில் அதிகரிக்கும் என்று சுகாதார அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வைத்தியசாலைகள் கையாள முடியாது. கடந்த சில நாட்களில் 8 பொது சுகாதார பரிசோதனைகளுக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. சுகாதார அதிகாரிகள் உச்சத்திறனுக்கு நெருக்கமாக இருப்பதனால் வைரஸ் பரவுவதை தடுக்க மக்களின் ஆதரவை கேட்டு பயண கட்டுப்பாடுகளை விதிக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளோம். கோவிட் 19 தொடர்பான இறப்பு விகிதம் அதிகரிக்க மொத்த தடுப்பூசிகளின் குறைவு ஒரு காரணம். பெரும்பாலான இளைஞர்கள் முதல் டோஸை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். 2வது அளவுகளிலும் தடுப்பூசி போட்டவர்களையும் மட்டுமே வைரஸில் இருந்து பாதுகாப்பதாக கருத முடியும். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட நபர்கள் வைரஸில் பாதித்தாலும் அவர்கள் அதன் நோய் கடத்திகள் என்று மட்டுமே அர்த்தம் என்றும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியின் நிறைவுக்கு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்காவிடின் 2 வாரங்களில் நிலைமை மோசமாகும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருப்பதான கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர் சங்கங்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் சங்கம் இன்னும் சில தாதி உத்தியோகர் சங்கங்கள் எல்லாம் நாட்டை பயண கட்டுப்பாடை விதிக்க வேண்டும், வைரசனுடைய தொற்று ஆபத்தை நோக்கி நகர்கிறது என்ற எச்சரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனாலும் நேற்று தினம் கோவிட் செயலணி அந்த முடிவை எடுக்கவில்லை, சில இறுக்கமான நடைமுறைகளை அறிவித்திருந்தார்கள். சன்னதி அன்னதான மடம் சீல் என்ற ஒரு செய்தி அருகில் இருக்கிறது. இங்கே தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகனாலய அன்னதான மண்டபம் ஒன்று நேற்று சுகாதார பிரிவினரால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. மோகன் மடத்தில் சுகாதார விதிமுறைகளை மீறியும் யாசகர்களுக்கு உணவளிக்க வழங்கப்பட்ட சிறப்பு ஏற்பாட்டை துஷ்பிரயோகம் செய்தும் அன்னதானம் வழங்கியதனால் அன்னதான மடம் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலே வந்து தங்கியுள்ள யாசகர்களுக்கு பொது செய்யப்பட்ட உணவை வழங்க மோகன் அன்னதான மடத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்று வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் பெருமளவு பக்தர்கள் வந்ததுடன் மோகன் மடத்தில் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்த பரிசுத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினர் சுகாதார பரிசோதகர் ஜென்ஸ்டன் ரெனால்ட் தலைமையிலேயே சுகாதார பிரிவினர் போலீசாருக்கு அங்கு சென்று இதன்போது முகக்கவசம் அணியாமல் சுகாதார விதிமுறைகளை பேணாமல் பலர் கலந்து கொண்டிருந்தமை அவதானிக்கப்பட்டது. இதன்படி மோகன் மண்டபம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஆலயத்தில் தங்கியுள்ள யாசகர்களுக்கும் உணவளிக்கும் பொறுப்பு வேறொரு மண்டபத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சந்நிதி அன்னதான மடம் சீல் என்ற தலைப்பிலே காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் மற்ற செய்திகளுக்கு செல்லும்போது யாழ்ப்பாணத்தில் 66 பேர் உட்பட வடக்கில் நேற்று 87 தொற்றாளர்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ்ப்பாணத்தில் 66 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் நேற்று 87 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களில் நேற்று நடத்தப்பட்ட பரிசோதனையிலேயே இந்த விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. யாழ் பொதுநா வைத்தியசாலையில் 603 பேரின் மாதிரிகள் சோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 65 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 11 பேருக்கும் யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனையில் 11 பேருக்கும் மானிப்பாய் பிரதேச மருத்துவமனையில் 9 பேருக்கும் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் 6 பேருக்கும் சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 பேருக்கும் என யாழ் மாவட்டத்தில் 38 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்துடன் புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 7 பேருக்கும் முல்லைத்தீவு பொது மருத்துவமனையில் 1 பேருக்கும் என 8 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பழை பிரதேச மருத்துவமனையில் 3 பேருக்கும் அக்கராயன்குளம் பிரதேச மருத்துவமனையில் 1 பேருக்கும் என வட்டக்கச்சி பிரதேச மருத்துவமனையில் 1 பேருக்கும் என 5 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மன்னார் பொது மருத்துவமனையில் 6 பேரும் பவுனியா பொது மருத்துவமனையில் 1 பேரும் செட்டிக்குளம் ஆதார மருத்துவமனையில் 1 பேரும் தொற்றாளர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று 269 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 30 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி வேலணை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 16 பேரும் யாழ் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 7 பேருக்கும் உடுவில் மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2 பேருமாக 28 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை மன்னார் கடற்படை முகாமில் 2 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் 66 பேர் உட்பட வடக்கு 87 பேருக்கு தொற்று என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கிறது. அதே போல மேலும் 98 பேர் உயிரிழந்திருப்பதான செய்தியை பார்க்கிறோம். நாளாந்தம் எகிருகிறது மரணம் என்று அதன் கிளை செய்தி இருக்கிறது. நாட்டில் மேலும் 98 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கிறது என்று அறிக்கை வெளியாகி இருக்கிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விவரம் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல நாளாந்தம் கொரோனாவினால் உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கமைவாக நாட்டில் இதுவரையிலே
இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா மரணங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 4919 ஆகும். நேற்று முன்தினம் உயிரிழந்த 98 பேரில் 54 ஆண்களும் 44 பெண்களும் அடங்குகின்றனர் என்று அரசு தகவல் திணைக்களம் மேலும் செய்தியை தெரிவித்திருக்கிறது. நேற்றும் 2792 பேருக்கு தொற்று. நாட்டிலே மேலும் 2792 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய நாட்டில் இதுவரையிலே கொரோனாவால் அடையாளம் காணப்பட்ட மொத்த நோயாளர்களினுடைய எண்ணிக்கை 324221 ஆக இருக்கிறது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1942 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அந்த செய்தி இருக்கிறது. இதன்படி நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 288307 உயர்வடைந்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. நேற்று தினமும் 2792 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கையும் இறப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரஞ்சனுக்கும் கொரோனா என்ற ஒரு செய்தி இருப்பதை பார்க்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவிற்கு கொரோனா வைரஸ் தொற்றுடைமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்குன கொலபஸ திரையில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையிலே அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்காக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அவர் தற்போது அங்குனு கொலபெலஸ COVID-19 சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இது தொடர்பாக சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்திருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் ரஞ்சன் ராமநாயக்காவின் நிலையில் கவலைக்கிடமாக இல்லை எனவும் அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ரஞ்சனுக்கும் கொரோனா என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கிறது. 3வது தடுப்பூசி தேவைப்பட்டால் அதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 18 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் 2 தடுப்பூசிகளையும் வழங்கக்கூடிய அளவிற்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் 3வது தடுப்பூசியை வழங்க வேண்டி ஏற்பட்டாலும் அதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது கோவிட் நோய் தொற்று அறிகுறிகள் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட சில பிரதேச நகரங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு நாளாந்தம் வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு வருகை தருகின்ற நோயாளிகளின் நோய் தொற்றை உறுதி செய்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற நெரிசல் காரணமாக அவர்கள் சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சில பிரதான நகரங்களுக்கு அண்மையில் மேலதிக சிகிச்சை நிலையங்கள் பலவும் கடந்த மாதங்களுக்கு முன்னரே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு அவசர நிலையிலும் தொற்றாளர்கள் சங்கடத்துக்கு ஆளாவதை தடுப்பதற்காகவே அந்த நிலையங்களை தயார்படுத்தப்பட்டன. தடுப்பூசி ஏற்றல் மற்றும் எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடும் கோவிட் தடுப்பூசி தடுப்பு விசேட குழுவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். 2வது தடுப்பூசி வழங்கும் எந்த ஒரு மத்திய நிலையத்திலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான 1வது தடுப்பூசி வழங்குவதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் 2 தடுப்பூசிகளையும் வழங்கக்கூடிய அளவிற்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளன. 3வது தடுப்பூசியை வழங்க வேண்டி ஏற்பட்டாலும் அதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது. இருப்பினும் நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்காக பொதுமக்கள் வழங்கப்படுகின்ற பங்களிப்பு குறைந்துள்ளமை கவலைக்குரியது எனவும் விசேட மருத்துவ நிபுணர் பிரசன்ன குணசேகர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்தி நிறைவடைகிறது. 3வது தடுப்பூசி தேவைப்பட்டால் அதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியாக அந்த செய்தி. சட்டவிரோதமான கைதுகள் இடம்பெற்று வருகின்றன சபையில் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. நாங்கள் இந்த செய்தியை திறக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் பார்த்திருந்தோம். மாணவர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள் என சகலரையும் சீருடை இல்லாத போலீசார் கடத்துச் செல்கின்றனர் என்ற ஒரு செய்திதான் அதை பார்த்திருந்தோம். விரிவாக நாங்கள் திறக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியிலே அதை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் இறுதிச் செய்தியாக ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை குறித்து இறுதி முடிவு இல்லை. வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் ஜாயநாத் கொலம்பகி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே கப்பல் சேவையை ஆரம்பிப்பது தொடர்பில் இந்த தரப்பில் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் துறைமுக அமைச்சு இது தொடர்பில் இறுதி முடிவுக்கு வரவில்லை என வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் ஜாயநாத் கொலம்பகி தெரிவித்திருக்கிறார். அதேவேளை இந்தியாவிற்கான இலங்கையின் தூதுவர் ராகமலி மரகுட இம்மாதம் 15ஆம் தேதி பதவியேற்றார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு நலன்கள் பற்றிய அமைச்சர் சார்பாக ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே இந்த தகவல்களை ஜெயநாத் கொலம்பகி தெரிவித்தார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அவர்களின் சொந்த காணிகளை மீள வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை முடிந்தளவு முன்னெடுக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் இவை தொடர்பில் சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வெளிநாட்டு நலன்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்த குமாரதுங்க பிரித்தானிய பாராளுமன்றத்தின்
தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ள வெளிநாட்டு நடவடிக்கைகள் சட்டத்தின் ஊடாக அந்த நாட்டின் யுத்த வீரர்கள் வெளிநாடுகளில் 5 வருடங்களுக்கு முன்னர் மேற்கொண்ட யுத்த குற்றங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியில் இலங்கை படை வீரர்கள் தமது தாய்நாட்டை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கையின் போதும் மனித உரிமைகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது நியாயமற்றது என்றும் இந்த நாட்டு படை வீரர்களின் நிலைமைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய அரசாங்கங்களின் இறைமைக்கு எதிராக மனித உரிமைகளை பயன்படுத்தும் விடயத்திற்கு உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வகையில் படை வீரர்கள் உறுதியான நிலைப்பாட்டை உலகத்திற்கு அறிவிக்குமாறும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வெளிநாட்டு அமைச்சர் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகி இது தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை குறித்து இறுதி முடிவு இல்லை. வெளிநாட்டு அமைச்சர் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகி என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு இணைய பத்திரிகைகளோடு இணைந்திருக்கலாம். சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது. இன்றைய பத்திரிகைகளில் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்ட்டினுடைய அனுசரணைகளை நாங்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் பத்திரிகை செய்திகளை பார்க்கப் போகிறோம். நீங்களும் உற்சாகமாக நெஸ்டமோல்ட்டை அறந்திக்கொண்டு செய்திகளோடு இணைந்திருங்கள். தினக்குரல் பத்திரிகை அடுத்தெடுத்துக் கொள்ளலாம். மாணவர்கள், தொழிற்சங்கவாதிகள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள், சீருடை இல்லாத போலீசார் ஆட்களை கடத்துகின்றனர். நிறைவேற்று அதிகாரத்தின் கட்டளைக்கமை நடக்கிறது என்று சுமந்திரன் என்ற தலைப்போடும் இங்கே செய்தி இருக்கிறது. மாணவர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள் என சகலரையும் சீருடை இல்லாத போலீசார் கடத்திச் செல்கின்றனர். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் என கருதுபவர்களையும் வெள்ளைவானில் கடத்தும் கலாச்சாரம் நிறைவேற்று அதிகாரத்தின் கட்டளைக்கமைய முன்னெடுக்கப்படுகிறது என குற்றம் சாட்டிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான எம்ஏ சுமந்திரன், இதற்கு முன்னர் நாம் வெள்ளைவான் கலாச்சாரத்தை கையாண்டும் அதனை மீண்டும் செய்வோம் என்பதை அரசு மக்களுக்கு நினைவுபடுத்துகிறது என்றும் கூறினார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் இடம்பெற்ற குடிவருவோர் குடியகல்வோர் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த சுமந்திரன் மேலும் கூறுகையில், அரசு தற்போது கையாளும் சட்டத்திட்டங்கள் மிக மோசமானவை. சட்டவிரோதமான கைதுகள் இடம்பெற்று வருகின்றன. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறான நிலையில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஒருவர் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. மாணவர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள் என சகலரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கடத்திச் செல்கின்றனர். சீருடை இல்லாத போலீசார் இவ்வாறு செயல்படுகின்றனர். இது எவ்வாறானது என்றால் அரசாங்கம் தனது வெள்ளைவான் கலாசாரத்தை மீண்டும் நினைவுபடுத்துவதாகவே கருதுகிறோம். இதற்கு முன்னர் நாம் வெள்ளைவான் கலாசாரத்தை கையாண்டோம், அதனை மீண்டும் செய்வோம் என்பதை மக்களுக்கு நினைவுபடுத்துகிறது. பழைய நினைவுகளை எமக்கு மீண்டும் நினைவுபடுத்தி மக்களை அச்சுறுத்துகின்றீர்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க சபையில் இதனையே நினைவுபடுத்தினார். இன்று போலீசார் செய்வதைப் போன்று நாளை வேறு எவரும் இவ்வாறான கட்டத்தில் செயற்பாடுகளில் ஈடுபடலாம். கப்பம் கேட்பதற்கான பாதாள கோஷ்டிகள் இதே முறையை கையாளலாம். உங்களுக்கு இதனை கூற வேண்டிய அவசியம் இல்லை. 11 மாணவர்கள் கடத்தல் விவகாரங்கள் என்பன உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே விதமான சந்தேகத்திற்கிடமானவர்கள் என கருதுபவர்களை வெள்ளைவானில் கடத்தும் கலாசாரத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கட்டளைக்கு அமைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒருபுறம் நாடு கொரோனா நிலைமைகளில் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கருப்பு பட்டியலில் போடப்பட்டுள்ளது. நாட்டில் டெல்டா அச்சுறுத்தல் நிலையில் உள்ளது. மறுபக்கம் இதனை சாதகமாக வைத்துக் கொண்டு மக்கள் அடக்கி ஒடுக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள். நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாசமாக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசு தோல்வி கண்டுள்ளது. இலங்கையின் கொரோனா தொற்று பரவல் நிலைமையில் காரணமாகவும் மோசமான பதிவுகள் காரணமாகவும் இலங்கை இன்று பல நாடுகளில் சிவப்பு பட்டியல் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட நேரத்தில் 2 மாதங்கள் நாடு முடக்கப்பட்டது. ஆனால் தற்போது நாட்டில் கொரோனா மரணங்கள் நாளாந்தம் 100 நெருங்குகின்ற போதிலும் நாடு முடக்கப்படாதுள்ளது. கொரோனா 4ஆம் அலையொன்றுக்கு முகம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இருந்து இதனை எச்சரித்து வந்ததுடன் நாடு மோசமான கொரோனா வைரஸ் பரவலுக்கு முகம் கொடுத்தால் அதற்கு நாம் பொறுப்பில்லை எனவும் கூறியுள்ளனர். அவர்களின் நிலைப்பாடு நியாயமானது. ஏனென்றால் அவர்கள் கூறும் காரணிகளை தீர்மானம் எடுக்கும் தரப்பு செவிமடுப்பதில்லை என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். ராணுவ தளபதியின் தலைமையில் கோவிட் செயலணி ஒன்று இயங்குகின்றது. ஆனால் அவர்கள் கொரோனா நிலைமைகளை கையாள்வதில் பலவீனம். இலங்கை வைத்தியசாலைகளில் கொரோனா நிலவரம் தொடர்பான புகைப்படங்கள் வெளிவந்துள்ளன. அதனை பார்த்தால் நாட்டின் நிலைமைகள் வெளிப்படுத்துகின்றன. அதேபோல சபைக்கு வந்தபோதும் சில நண்பர்கள் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறப்பட்டது. அதுவும் நாட்டின் ஏனைய பகுதிகளின் நிலை என்னவென்பதை வெளிப்படுத்துகிறது.
இதன் போது பின்பற்றப்படும் கடப்பாடுகள் முறையான சட்ட ரீதியாக பின்பற்றப்படுவதில்லை என்பதை நாம் தொடர்ச்சியாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் கூறியுள்ளோம். சட்ட மூலம் ஒன்றினை முன்வைத்துள்ளோம், ஆனால் அதனை அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை. தனிநபர் சட்டமாகவும் நான் சபையில் இதனை முன்வைத்து சுகாதார அமைச்சிடமும் வழங்கினேன், ஆனால் இதற்கு எந்த பதிலும் இல்லை. தற்போது கையாளும் வழிமுறைகளை சட்ட ரீதியாக கையாள வேண்டும். எனினும் இப்போது கையாளும் பயணத்தடை கூட சட்ட அங்கீகாரம் இல்லாதது. இதனையே நாம் எத்தனை தடவைகள் கூறுவது? பாராளுமன்றம் என்பது சட்டம் இயற்றும் சபை, ஆனால் இங்கு அவசரகால சட்டம் ஒன்று உருவாக்க ஏன் அரசாங்கம் பின்வாங்குகிறது? அப்படியென்றால் ஏன் நாம் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? அரசாங்கம் தமது அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதற்கு தீர்வு வழங்க நினைப்பது பொருத்தமானது அல்ல. அரசாங்கத்திடம் கேட்கும் கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் கூறுவதில்லை. கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் அரசு தோல்வி கண்டுள்ளது. அதனை மறைக்க அடக்குமுறையை அரசாங்கம் கையாண்டு வருகிறது என்றார் என்று சொல்லி இந்த பிரதான தலைப்புச் செய்தி நிறைவடைகிறது. மாணவர்கள், தொழிற்சங்கவாதிகள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள் சீருடை இல்லாத போலீசாரால் கைது ஆட்களை கடத்துகிறார்கள். நிறைவேற்று அதிகாரத்தின் கட்டளைக்காமை நடக்கிறது. சுமந்திரன் என்ற தலைப்பில் ஈழநாடு மன்னிக்கவும் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. தினமும் 100 தொடக்கம் 150 தொடக்கம் 200 உடல்களை எரிக்கக்கூடிய சுடுகாடு தேவை. பேராசிரியர் சுனேத் அகம்போடி எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. இலங்கையிலே தற்போது ஏற்பட்டுள்ள ஆபத்தான நிலைமைகள் காரணமாக மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பேராசிரியர் ஹனேத் அகம்போடி தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 150 முதல் 200 உடல்களை எரிக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டை உருவாக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்டா மாறுபாட்டிற்கு சவால் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனது ட்விட்டர் கணக்கில் பதிவொன்றை பதிவிட்டு பேராசிரியர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பேராசிரியர் சுதன் ராஜரட்ட பல்கலைக்கழக வைத்தியப்பீட சமூக நோய்கள் பிரிவின் பேராசிரியராக செயற்பட்டு வருகிறார். அவர் ஒரு தொற்று நோயியல் நிபுணர் மற்றும் ஆராய்ச்சி விஞ்ஞானி என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. அதன் தொடர்பான மேலதிக செய்தி ஒன்று இங்கே 10ஆம் பக்கத்தில் தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்த மேலும் செய்திகள் ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கே பார்க்கும்போது, கொரோனா மரணங்கள் அதிகரிப்பால் 24 மணி நேரமும் இயங்கும் சுடுகாடுகள் என்று அதனுடன் இந்த மற்றொரு செய்தியாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக களத்துறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுடுகாடுகளையும் 24 மணி நேரமும் திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் வைத்தியசாலைகளின் பிணவரைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் களத்துறை மாவட்டத்தில் 24 மணி நேரமும் அனைத்து சுடுகாடுகளையும் திறந்திருக்குமாறு அந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காணுகிறோம். செயற்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக களத்துறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உதய ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். களத்துறை அரசாங்க அதிபர் பிரதேசத்துடன் இணைந்து கலந்துரையாடலின் பின்பே இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா மரணங்கள் அதிகரிப்பால் 24 மணி நேரமும் இயங்கும் சுடுகாடுகள் என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய மேல்பக்கத்தின் செய்திகளை பார்க்கும்போது ஏற்கனவே நாங்கள் பார்த்த 2 செய்திகள், ஒன்று இலங்கையில் மேலும் 98 கொரோனா பலி என்று நேற்றைய தினம் அறிக்கையிடப்பட்ட மரணமானவர்களினுடைய எண்ணிக்கை இருக்கிறது. அதே போல் எம்பிக்கள் பலருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தியும் இங்கு இருப்பதை பார்க்கலாம். நாட்டில் கொரோனா தொற்று மோசமடைந்து வரும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு அடுத்தடுத்து கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமைச்சர்களான டல்லஸ் அழகப்பெருமை, மகிந்தானந்த அழுத்கமகே, உதய கமன்பில போன்றோருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன திசநாயக்கம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வேத ஆராய்ச்சி ஆகியோருக்கும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களை அவதானத்துடன் இருக்குமாறு பாராளுமன்ற செயலகத்தினால் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு செய்திதான் அந்த செய்தி. நாடு மீண்டும் முடக்கப்படாது, சில விடயங்கள் கட்டுப்பாடுகளுடன் என்று செய்தி நாங்கள் ஏனைய பத்திரிகைகளினுடைய செய்திகளாக இந்த செய்தியை முழுமையாக பார்த்திருந்தோம். வெளிநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் கூட இது. யாழில் நேற்று 81 பேருக்கு கொரோனா தொற்று என்ற ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல் அதிகமானவர்களுடைய தொற்று இலங்கையை பொறுத்தவரையில் 2792 நேற்று தினம் உயர்வடைந்திருந்ததையும் பார்த்திருக்கிறோம். அதே போல் டெல்டா தொற்றிலிருந்து பாதுகாக்க மத்திய வெளிநாட்டுக்கு பயண தடை விதிக்கவும் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. டெல்டா தொற்றிலிருந்து மத்திய வெளிநாட்டை பாதுகாக்க அந்த பிரதேசத்திற்கு பயண கட்டுப்பாட்டை விதிக்குமாறு எதிர்கட்சிகளின் பிரதமர்
அவரோடாவும் அமைச்சருமான மன்னிக்கவும் எம்பியுமான லக்ஷ்மண் கிரியல்ல அரசிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தின் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்த விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, நாட்டில் வழங்கப்படும் கொரோனா தடுப்பூசி முறை வெற்றியளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இதில் எதிர்கட்சி ஆளும் கட்சி என்ற வேறுபாடு இல்லை. எதிர்கட்சித் தலைவரே முதலாவதாக கடந்த வருடத்தில் தடுப்பூசி தொடர்பாக கூறினார். சீனாவில் தொற்று ஆரம்பிக்கும் போதே அவர் தொற்று அச்சுறுத்தல் நிலைமை தொடர்பாக சபையில் கூறினார். இதன்படி நாங்கள் அந்த திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம். இதேவேளை கண்டியிலிருந்து வைத்தியர்கள் சிலர் எனக்கு தொலைபேசியில் அழைப்பெடுத்தனர். அங்கு இதுவரையில் டெல்டா தொற்று இல்லை எனவும் அவர்கள் இது அங்கு வருவதை தடுக்க அங்கேயே பயணக்கட்டுப்பாட்டை விதிக்க வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றனர். இதன்படி கண்டி மாவட்டத்திற்குள்ளும் மற்றும் மத்திய மலை நாட்டிற்கும் பயணக்கட்டுப்பாட்டை விதிக்குமாறும் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டெல்டா தொற்றிலிருந்து பாதுகாக்க மத்திய மலை நாட்டுக்கு பயணத்தடை விதிக்கவும் என்று ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. ஏனைய செய்திகளை இங்கே பார்க்கும்போது, போலீஸ் துஷ்பிரயோகம் அதிகரிப்பு, சர்வதேச உதவியை நிறுத்துங்கள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பரிந்துரை என்கின்ற ஒரு செய்தியாக ஒரு செய்தி இருக்கிறது. கோவிட்-19 நோய் தொற்று நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு போராட்டம் என்ற போர்வையில் இலங்கையை போலீசார் அதிகளவில் ஆட்களை துஷ்பிரயோகம் செய்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. ஊடகங்களில் வெளியாகியிருந்த சமீபத்திய போலீஸ் துஷ்பிரயோகங்களின் நீதி விசாரணைக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையாக தடுத்து வைத்தல் ஆகியவை உள்ளடங்குகின்றன. அரசாங்கம் போலீசாரின் சுயாதீன மேற்பார்வையை சீராக்க வேண்டும் என்பதுடன் போலீஸ் துஷ்பிரயோகம் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாகவும் அர்த்த புஷ்டியான முறையில் விசாரித்து வழக்கு தொடர வேண்டும். போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐநா அலுவலர்கள் மற்றும் பிரிட்டனின் ஸ்கொட்லாந்து போலீஸ் போன்ற சர்வதேச பங்காளிகள் பொறுப்புக்கூறல் மற்றும் மறுசீரமைப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வரையில் உதவி திட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நியூயார்க் தளமாக கொண்ட அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இலங்கையிலே போலீசார் தங்கள் செயற்பாடுகளை தூய்மைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களின் கடந்த கால மோசமான துஷ்பிரயோக பதிவுகளை கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசியாவிற்கான படைப்பாளர் மீனாட்சி கங்குலி கூறியிருக்கிறார். இலங்கை தரப்பில் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான அரசியல் விருப்பம் இல்லாமல் இருப்பதனையும் துஷ்பிரயோகமான முகவரமைப்புகளுடன் செயற்படுவதும் அபாயகரமானது ஒன்றும் ஐநா பிரிட்டன் மற்றும் இலங்கையின் சட்ட அமுலாக்கத்துடன் பணிபுரியும் ஏனையவர்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். 2021 மே முதல் கோவிட்-19 நோயாளர்களை அசாதாரணமான விதத்திலும் துஷ்பிரயோக முறையிலும் தனிமைப்படுத்துதல் உட்பட்ட தொடர்புடைய சில விடயங்களிலும் மரணங்களிலும் போலீசார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்போதைய போலீஸ் துஷ்பிரயோகங்கள் ராஜபக்ஷ நிர்வாகத்தின் கீழ் சிவில் மற்றும் அரசியல் வெளிச்சுருங்கும் சூழலில் வருகிறது. ஜூலை மாதத்தில் தனிமைப்படுத்தப்படும் இடம் ஒன்றின் அமைதியான முறையில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்துவது உட்பட கருத்து சுதந்திரத்தை தடுப்பதற்கு கோவிட்-19 தொற்று நோயை போலீசார் பயன்படுத்துவதற்கு இலங்கை வழக்கறிஞர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. போலீசார் தொடர்பான செய்தியாகவும் போலீஸ் துஷ்பிரயோகம் அதிகரிப்பு, சர்வதேச உதவியை நிறுத்துங்கள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பரிந்துரை என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போன்று மேல் மாகாணத்தை உடன் முடக்கங்கள், ஜனாதிபதிக்கு மருத்துவ சபை கடிதம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே மேல் மாகாணத்தில் டெல்டா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையிலேயே அங்கு முடக்க நிலையை உடன் அறிவிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் இலங்கை மருத்துவ சபை கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இலங்கை மருத்துவ சபை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு கடிதம் ஒன்றின் மூலம் இதனை தெரிவித்திருக்கிறது. அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போது நாட்டில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் காணப்படுகின்ற தீவிர சிகிச்சை பிரிவுகள் சாதாரண விடுதிகளும் கொரோனா நோயாளர்களால் நிரம்பி வருகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க பொருத்தமான மருத்துவ வசதிகளுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. தற்போது நாட்டில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதற்கு டெல்டா வகை வைரஸ் தான் காரணம். அந்த வகையில் மேல் மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் டெல்டா வைரஸை மிக குறுகிய காலத்தில் நாட்டிற்கு பிற பகுதிகளுக்கும் பரவும் அபாயம் உள்ளது. ஒன்று கூடல்களை குறைத்தல், முறையான முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினியால் கைகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட சமூக இடைவெளி மூலம் மட்டுமே இந்த வைரஸ் பரவுவதை குறைக்க முடியும். அதேபோல தற்போதைய கொரோனா பரவலுக்கு மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்தியமை, சமூக நிகழ்வுகள், பொழுதுபோக்கு இடங்களை திறத்தல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், வழிபாட்டு தலங்களை திறத்தல் ஆகியவற்றிற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமை உள்ளிட்ட விடயங்கள் தான் முக்கிய காரணம். இதனிடையே கொரோனா
அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தமது பணிகளை முன்னெடுத்து வருகின்ற சுகாதார தரப்பினர்களும் எதிர்காலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளார்கள். எனவே தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டும் என்றுள்ளதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேல் மாகாணத்தை உடன் முடக்குங்கள் என்ற செய்தியோடு அந்த செய்தி தொடர்ந்து வருவதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதிக பக்தர்களுக்கு அன்னதானம் சன்னதி அனாச்சிரமம் முடக்கம் என்ற ஒரு செய்தி இங்கே புகைப்படத்தோடு இடம்பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஈழநாடு பத்திரிகையிலையும் முழுமையாக பார்த்திருந்தோம். அதிகமான பக்தர்கள் அதிகமான யாசகர்களுக்கு உணவளிக்கும் சன்னதியான் ஆச்சிரமமே முடக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற அடிப்படையிலே எதிர்வரும் 20ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு அந்த மண்டபம் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது. கடந்த மாதம் 120 ஆர்ப்பாட்டங்கள் கோவிட் பரவலுக்கு இதுவே காரணம். ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டத்தில் புலனாய்வுத்துறை தகவல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கடந்த மாதத்தில் நாடுபூராக 120 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது குறைந்தது 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் என்றும் சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றாது இவ்வாறு பொதுமக்கள் ஒன்று கூடியே நாடுபூராகவும் வேகமாக கோவிட் நோய் தொற்று பரவுவதற்கு காரணமாக உள்ளது என்றும் புலனாய்வுத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டில் கோவிட் நிலவரங்கள் குறித்து ஆராயும் வகையிலே வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்திலேயே புலனாய்வுத்துறையினர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நாட்டில் தற்போது தீவிரமாக அடைந்து வரும் கோவிட் நிலவரங்கள் குறித்து வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு விடுக்கப்படும் கோரிக்கைகளை குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது கோவிட் நோய் தொற்றின் அறிகுறிகளுடன் வைத்தியசாலைகளுக்கு வருகின்ற எந்தவொரு நோயாளியும் சங்கடத்திற்கு உள்ளாவதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் சுகாதார பிரிவு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல கடந்த மாதத்தில் நாடுபூராக 120 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறைந்தது 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றாது இவ்வாறு பொதுமக்கள் ஒன்று கூடுவது நாடுபூராகவும் வேகமாக கோவிட் நோய் தொற்று பரவுவதற்கு காரணமாகியுள்ளது என்றும் புலனாய்வுத்துறையினர் இதன்போது சுட்டிக்காட்டியிருப்பதாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த மாதம் 120 ஆர்ப்பாட்டங்கள் கோவிட் பரவலுக்கு இதுவே காரணம். ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டத்தில் புலனாய்வுத்துறை தகவல் என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்பு மேலதிக செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். இடைவெளிக்கு பின் தொடர்கிறது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகைகளை மேலும் சில செய்திகளை பார்த்து கொண்டு இணைய பத்திரிகைகளுக்கு செல்லலாம். இலங்கையில் டெல்டா வைரஸ் தொற்றாளர் தொகை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே இலங்கையிலே டெல்டா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 177 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளினூடாக குறித்த தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு மற்றும் மரபணு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஆகவே இலங்கையிலே டெல்டா வைரஸ் தொற்றாளர்களின் தொகை அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் கைது. மேலும் நால்வரை கைது செய்த போலீசார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கொத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக பாராளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட 5 பேர் வெள்ளிக்கிழமை அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மகரகம போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தியமை, சபப்பட்டியை எரித்து வீதிக்கு சேதம் ஏற்படுத்தியமை, மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடையை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது இதன்படி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் அமில சஞ்சீப ஆகியோர் மற்றும் வெளிமாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு ஆர்ப்பாட்டங்களுக்காக ஏற்றி வந்த வாகன சாரதிகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஏற்கனவே முன்னிலை சோசியலிச கட்சியின் உறுப்பினர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் கைது என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்ற தொடர்ந்து இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். கிளிநொச்சி மாவட்ட தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் கூண்டோடு விசாரணை தொடர்கிறது. TIDN வதை என்ற தலைப்பில் இன்றைய
காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, பச்சளைப்பள்ளி, பூனகிரி ஆகிய மூன்று உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தவிசாளர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் 8 பேர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். கரைச்சி பிரதேச சபையின் வன்னேரிக்குளம் வட்டார உறுப்பினராக நாகேந்திரம் செல்வநாயகம் கடந்த 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2021 தேதி வந்து கொழும்பு 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் 6 மணி நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அதன் பின்னர் கரைச்சி பிரதேச சபையின் பரந்தன் வட்டார உறுப்பினர் கிருஷ்ணவேணி விக்டர் லோகநாதன் 2021 7/15 கிளிநொச்சி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் 3.5 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, இதனிலையில் 2021 8/5 கரைச்சி பிரதேச சபையின் உதயநகர் வட்டார உறுப்பினர் லலிதகுமாரி சத்தியமூர்த்தியும் பூனகிரி பிரதேச சபையின் பொன்னாவளி வட்டார உறுப்பினரான ஜெயசித்ரா தயானந்தனும் தனித்தனியே 3.5 மணித்தியாலங்களுக்கு மேல் கிளிநொச்சி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதேபோல 2021 8/6 நேற்று கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேலுமாளிகிதன், கோணாவில் வட்டார உறுப்பினர் சின்னையா சுப்பையா ஆகியோரும் கிளிநொச்சி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2021 8/7 இன்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேனும், 2021 8/8 பூனகிரி பிரதேச சபையின் உறுப்பினர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சனும் கிளிநொச்சி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அனைத்து உறுப்பினர்களிடமும் இறுதிப்போரில் முன்னரான அவர்களின் செயற்பாடுகள், கட்சி அங்கத்துவம், அரசியல் பிரவேசம், நினைவேந்த நிகழ்வுகளில் பங்கு பற்றியமை மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. கிளிநொச்சி மாவட்ட தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் கூண்டோடு விசாரணை தொடர்கிறது, டிஐடி என் வதை என்ற தலைப்புடன் செய்தி இருக்கிறது. கிழக்கு பல்கலையில் பலருக்கு கொரோனா முற்றாக முடக்கப்பட்டுள்ளது நிர்வாக தொகுதி. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பல உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஊழியர்கள் பலருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டமை அடுத்து பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கட்டிடத் தொகுதி முற்றாக மூடப்பட்டுள்ளது. நிர்வாக கட்டிடத் தொகுதி அமைந்துள்ள அலுவலகங்களில் பணியாற்றும் பல பணியாளர்களுக்கு கடந்த வாரம் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டமை அடுத்து அனைத்து அலுவலர்களும் மூடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைகளில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பீடாதிபதிகள் உட்பட சுமார் 60க்கும் அதிகமானோர்களுக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சொல்லி அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் அரசியல் கைதி ஒருவர் டிஐடி விசாரணைக்கு அழைப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் பிரதான தலைப்பு செய்தியூடாக கிளிநொச்சி மாவட்ட தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களை அழைத்திருந்த செய்தியை பார்த்ததும், இப்போது பவுனியாவில் வசித்து வரும் முன்னாள் அரசியல் கைதி ஒருவரை பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேற்று அழைப்பாணையம் வழங்கப்பட்டிருப்பதான செய்தியது. பவுனியா தோணிக்கல் பகுதியில் வசித்து வரும் முன்னாள் அரசியல் கைதியான செல்வநாயகம் ஆனந்தவர்மன் என்பவரையே எதிர்வரும் 10ஆம் தேதி பவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத விசாரணை மற்றும் தடுப்பு பிரிவுக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அனுப்பப்பட்டுள்ள அழைப்பாணையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பயங்கரவாத விசாரணை மற்றும் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக விசாரணையை மேற்கொள்வதற்கு 2021 8ஆம் மாதம் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு பயங்கரவாத விசாரணை மற்றும் தடுப்பு பிரிவு பவுனிய கிளைக்கு சமூகம் அளிக்குமாறு அழைக்கிறோம் என்றுள்ளதாக அந்த செய்தி இருக்கிறது. முன்னாள் அரசியல் கைதி ஒருவர் டிஐடி விசாரணைக்கு அழைப்பு என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. அதிகரிக்கும் கொரோனா நோயாளர்கள் நேற்று 2792 என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். மரணமானவர்களினுடைய எண்ணிக்கை 98 இருந்திருந்தது. அதேபோல் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை 2792 என்று சொல்லி தனிப்பீடமாகின்றது சித்த மருத்துவ பீடம் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் கைதடியில் உள்ள சித்த மருத்துவ அலகை தனிப்பீடமாக தரமுயர்த்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகாரம் அளித்துள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற மானியங்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்திலேயே இதனை தனிப்பிடமாக தரமுயர்த்த அங்கீகாரம் அளிக்கும் தீர்மானம் எட்டப்பட்டது. இதன் பிரகாரம் எதிர்வரும் வாரம் இந்த அனுமதி எழுத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் தற்போது 7 பீடங்கள் உள்ள நிலையில் சித்த மருத்துவத்துறை வந்து 8ஆக உயர்வடைகிறது. கைதடி சித்தபீடம் 1987 7/2 கலைப்பீடத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு 1993 தனித்து இயங்க தொடங்கியது. இவ்வாறு 37 ஆண்டுகளாக இயங்கி தற்போது பீடமாகவும் தரம் உயர்த்தப்படுகிறது.
இதனை தரம் உயர்த்த யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் தற்போதைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினருமான செல்வி வசந்தி அரசரட்னம் பெரும் முயற்சி எடுத்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தியின் நிறைவுக்கு வருகிறது. தனிப்பிடமாகிறது சித்த மருத்துவ பிரிவு என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. யாழ் மாநகர மேயருக்கு எதிராக 23 உறுப்பினர்கள் போர்க்கொடி, உள்ளூராட்சி ஆணையாளருக்கு கடிதம் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைப்பகுதியில் அனுமதியின்றி வீதிகளுக்கு குறுக்கே விளம்பர பதாகைகள் அமைக்க யாழ் மாநகர மேயர் தன்பாட்டில் அனுமதி அளித்தார் என்று கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சபையில் ஆராய்வதற்கு விசேட கூட்டத்தை கூட்டுமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை சாதகமாக பரிசீலிக்க மேயர் மறுத்த விவகாரம் 23 உறுப்பினர்கள் ஒப்பம் வைத்து உள்ளூராட்சி ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைப்பகுதிகளில் மாநகராட்சி அன்புடன் வரவேற்கிறது என்ற விளம்பர பலகைகளை நாட்டுவதற்காக கோரிய தீர்மானத்தை காண்பித்து சபைக்கு தெரியாமல் விடுமுறை தினத்தில் திருட்டுத்தனமாக வளைவு நாட்ட மேயர் அனுமதி வழங்கியதனால் அந்த நிறுவனம் வளைவை அமைக்க முற்பட்ட போது சில உறுப்பினர்கள் மற்றும் நில உரிமையாளர்களால் அது தடுத்து நிறுத்தப்பட்டமை தொடர்பில் சபையில் விசேட கூட்டத்தை கூட்டுமாறு 8 உறுப்பினர்கள் ஒப்பமிட்டு மேயரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் 8 உறுப்பினர்கள் இணைந்து கடந்த 2 தேதி மாநகர மேயரிடம் கையளித்தனர். மாநகர கட்டளை சட்டத்தின் 18 ஏற்பாட்டின் பிரகாரம் 3 மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒப்பமிட்டு ஒரு விசேட கலந்துரையாடலுக்கு கோரிக்கை விடுத்தால் 3 வேலை நாட்கள் இடைவெளியில் அது தொடர்பில் கூட்டப்பட வேண்டும் என்பதும் ஏற்பாட்டாளராக இருந்தபோதும் இதனை எதேச்சையாக நிராகரித்த மேயர் சபை எல்லைப்பகுதியில் அனுமதியற்ற சட்டவிரோத கட்டடங்கள் பல அமைக்கப்படுகின்றன, இவை தொடர்பிலும் விவாதிப்பதனால் தினமும் விசேட கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் மேற்படி விடயம் தொடர்பில் விவாதிக்க விசேட கூட்டத்தை கூட்ட சபைக்கு உத்தரவிடக் கோரி மாநகர சபையில் 45 உறுப்பினர்களில் 23 உறுப்பினர்கள் ஒப்பமிட்டு இந்த கோரிக்கையை அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு அந்த செய்தி நிறைவடைகிறது. யாழ் மாநகர மேயருக்கு எதிராக 23 உறுப்பினர்கள் போர்க்கொடி என்ற தலைப்பில் இருக்கிறது. உள்ளூராட்சி ஆணையாளருக்கு கடிதம் என்று அந்த செய்தி காலை கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்துன்றைய உதயன் மற்றும் பலமுறை பத்திரிகையை நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால் நாடு முடங்காது திருமண மரண சடங்குகளுக்கான புதிய கட்டுப்பாடு அமல் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அதேபோல கட்டுப்பாட்டை கடுமையாக்காவிட்டால் 2 வாரங்களில் நிலைமை கைமீறலாம் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்த கருத்துக்களும் இணைய பத்திரிகைகளில் அவதானித்த செய்திகள் தான் இங்கும் இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாகவும் நாட்டை முடக்கவும் கட்டுப்பாடுகள் இருக்கும் என்ற தலைப்பில் அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதி நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நமது கால நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். இன்று அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட் தொழில்நுட்பத்தில் உதவியடி நோஜாவிற்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.